நெத்திலி மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துக்கணும், பூண்டு வந்து ஒரு 6 பல்லு பூண்டை வந்து அம்மியில் நசுக்கி வச்சுருக்கேன், இடித்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நெத்திலி மீன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஓவராக ஸ்மெல்லாம் வராது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் வந்து எப்பயுமே கழுவுனீங்கன்னா மீனும் நல்லா க்ளீனாக கழுவிருக்கும். 5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கணும், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கணும். மீன் குழம்பை வந்து நான் இந்த மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். மண் சட்டியில் பண்ணுற மீன் குழம்பு எப்பயுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மண் சட்டியை நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது வந்து சுத்தமான நாட்டு செக்கு கடலெண்ணெய். இந்த கடலெண்ணெய் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வந்து பொரிஞ்ச உடனே இதில் வந்து சீரகமும் வெந்தயமும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ சீரகமும் வெந்தயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். சீரகம் வெந்தயம்லாம் ஃப்ரை ஆன உடனே இதில் வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிட்டு வதக்கிடலாம். இதிலே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டு வதக்கிடலாம். வந்து தக்காளியும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து ரொம்ப நல்லா வதங்கணும். அப்போ தான் மீன் குழம்பு வந்து 2 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். தக்காளியை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி வச்சிடலாம். அந்த எலுமிச்சை சைஸ் புளியை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடலாம். புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இந்த புளி தண்ணியிலேயே வந்து குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இந்த புளி தண்ணி கூடவே வந்து இந்த மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. காரம் கம்மியாக இருந்தால் மிளகாத்தூள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் வந்துட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி முடித்த உடனே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 15 மினிட்ஸுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது கொதிச்சுட்டு இருக்க குழம்புல இந்த மீனை போட்டுடலாம். நெத்திலி மீன்
இப்போ மீன்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து மீன் போட்டு முடிச்சிட்ட உடனே ஒரு கொதி வந்த உடனே இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் இதை மூடி போட்டு வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சு செம வாசனை அடிக்குது. அவ்வளோ மீன் குழம்பு வாசனை அடிக்குது. நல்லா குழம்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த நெத்திலி மீன்லாம் ஒன்றுமே உடையாமல் முழுசு முழுசாக இருக்குது. ஒரு மீன் கூட உடையக்கூட இல்லை. வந்து சுட சுட சாப்பாடு எடுத்தாச்சு. அதில் வந்து இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப வாசனையாக, செம்மையாக இருக்குது. இதை நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.